ஐரோப்பா சென்ற இரண்டு ஈழத்து யுவதிகளுக்கு நேர்ந்த கதை. குடிவரவு அதிகாரிகளின் நடவடிக்கை. சட்டவிரோதமாக ஐரோப்பா செல்ல முற்பட்ட ஈழத்து யுவதிகள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி விசாவை பயன்படுத்தி இத்தாலிக்கு செல்ல முயன்ற இரண்டு பெண்களை கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு எல்லை கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழு கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கிளிநொச்சி பகுதியினைச் சேர்ந்த 31 வயதுடைய பெண் ஆவார். மெட்டிய யுவதி யாழ்ப்பாணம் வல்வெட்டி துறையினைச் சேர்ந்த 26 வயதையுடையவர் ஆவார். இவர்கள் இருவரும் சமர்ப்பித்த ஆவணங்களில் சந்தேகமடைந்த கட்டார் ஏர்வேஸ் அதிகாரிகள் இருவரையும் விமான நிலைய குடிவரவு மற்றும் எல்லைக்கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் அனுப்பி வைத்தனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த இத்தாலிய விசாக்கள் போலியான தகவல்களை கொண்டு தயாரிக்கப்பட்டவை என்பது தெரிய வந்துள்ளது. இத்தாலி சென்று அங்கிருந்து பிரான்ஸ் அல்லது ஜெர்மனுக்கு செல்லும் நோக்கில் இவர்கள் சென்றிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.